This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. எங்கள் நெஞ்சில் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சமீபத்தில் ஆக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டரான விஜய் ஆண்டனி அவர்கள் அவரோட ரசிகர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு ஃபேமிலியோட ஒன்னா சகஜமா பழகி அங்கிருந்த ஃபேன்ஸோட செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரமா அந்த ஈவெண்ட்ல இருந்து அந்த மேரேஜை இன்னும் பியூட்டிஃபுல்லா ஆக்கினாரு அப்படின்னு தான் சொல்லணும். கோடியில் ஒருவன் படத்துல ரொம்பவே பிஸியா இருந்த விஜய் ஆண்டனி அவர்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு அடுத்த படத்துக்கான வேலைகளை வந்து துவங்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஃப்ரீ கேப்ல வந்து அவங்களோட ரசிகரான ஒருவர் அவங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவருமே ரொம்பவே கேஷுவலா போயிட்டு எந்த ஒரு ஹீரோ பப்ளிசிட்டியும் இல்லாம ஃபேமிலியோட சகஜமா பழகுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இவரை பாராட்டிட்டு வராங்க. விஜய் ஆண்டனி அவர்களோட தீவிர ரசிகரான முகமது அவர்கள் விஜய் ஆண்டனி நடிக்கிற எல்லா படங்களுக்கு துவக்க விழால இருந்து இல்ல எந்த ஒரு விழாவும் இருந்தாலும் சரி ஒரு முதல் ரசிகரா வந்து அந்த போஸ்டர் ஒட்டுறதுல இருந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து சூப்பரா தியேட்டரை வந்து டெக்கரேட் பண்றதுல இருந்து இந்த மாதிரி நிறைய வேலைகள் எல்லாம் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம பர்த்டேஸ் வரும்போது அவரோட ஆனிவர்சரி வரும்போது நிறைய ஸ்பெஷல் கொண்டாட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த வகையில இந்த ரசிகர் அவர்களோட மகளோட திருமணத்துக்கு சமீபத்துல சென்னையில நடந்தது. அண்ட் விஜய் ஆண்டனி அவர்கள் இந்த கல்யாணத்துல கலந்துட்டு இந்த இன்வென்ட்டை ரொம்பவே கிரேஸ்ஃபுல் ஆக்குனார் அப்படின்னு சொல்லணும். கோடியில் ஒருவன் படத்துக்கு அப்புறமா இப்போ பிச்சைக்காரன் 2 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய படங்கள் வருது. தமிழரசன், அக்னி சிறகுகள், அதுக்கப்புறமா காக்கி படம், இந்த மாதிரி படத்துல எல்லாம் கொஞ்சம் ஆக்குபைடா இருக்காரு. ஸோ கூடி சீக்கிரமா அந்த அப்டேட்ஸும் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது.